அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அதிரன் மாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போற வீடியோ மார்கழி மாதத்தில் இந்த ஒரு பொருளை தானம் செய்வதனால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் தீர்ந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வைத்து ஒரு நாளாவது பூஜை செய்தால் உங்கள் வீட்டிற்கு பல கோடி நன்மைகளை கொடுக்கும் அது என்ன பொருள் என்னென்றது எப்படி நம்ம தானம் செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு தானம் செய்வதனால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தேர்ந்து உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் மார்கழி மாதம் என்றாலே குளிர்காலம் என்பது நம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த குளிர்காலத்தில் வீதியில் குளிரால் வாழக்கூடிய ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்றனர் அதாவது போர்த்தி கொள்ள போர்வை கூட இல்லாமல் இன்றளவும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வீட்டின் அருகில் முதியவர்கள் ஊனமுற்றவர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குளிருக்கு அடக்கமாக கம்பளி போர்வியை வாங்கி தானமாக கொடுங்க முடிந்தால் ஸ்வெட்டர் போன்ற பொருட்களையும் வாங்கி கொடுங்கள் ஏனென்றால் குளிரில் நடுங்கும் மக்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு தானம் கொடுப்பது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் உங்களால் முடிந்த உதவிகளை மனதார அடுத்தவர்களுக்கு செய்வது என்பது இறைவனுக்கே செய்யும் தொண்டாக சொல்லப்பட்டுள்ளது மார்கழி மாதம் ஒரே நாள் வீட்டில் பூஜை செய்தாலே கோடி நன்மையை நம்மால் பெற முடியும் என்றால் தினம் தினம் இந்த பூஜையை வீட்டில் செய்வதால் நமக்கு வரக்கூடிய அபரிவிதமான பலனை நம்மால் வார்த்தையால் நிச்சயம் சொல்ல முடியாது மார்கழி மாதத்தில் நம்முடைய வீட்டில் நம் வீட்டு பூஜை அறையில் கட்டாயம் வைத்து வழிபட வேண்டிய ஒரு பொருள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களால் முடிந்தால் தொடர்ந்து செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு முறை செய்தால் கூட போதும் நிச்சயமாக அதற்குண்டான பலனை அந்த பகவான் உங்கள் கையில் கொடுத்து விடுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது முதலில் பூஜை அறையில் முக்கியமாக வைத்து வழிபட வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா வேற ஒன்றும் இல்லைங்க புனிதமான துளசி தான் இந்த துளசி பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் உகந்தது இந்த துளசி இலையால் உங்கள் பூஜை அறையை அலங்காரம் செய்து பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் துளசி இலைகளை சமர்ப்பணம் செய்து ஒரு சிறிய பஞ்ச பாத்திரத்திலோ அல்லது பித்தளை சொம்பிலோ தண்ணீரை ஊற்றி அதில் பச்சை கற்பூரத்தை நொறுக்கி போட்டு துளசி இலைகளை போட்டு வில்வ இலைகளை போட்டு அதை சுவாமி படத்திற்கு முன்பாக வைத்து தீபம் ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனையை மனதார செய்யுங்கள் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாட்டை முடிந்தவர்கள் தினசரி மேற்கொள்ளலாம் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாட்டை முடிந்தவர்கள் தினமும் செய்யலாம் முடியாதவர்கள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் செய்யலாம் அதுவும் முடியாதவர்கள் மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்கள் கைகளால் பெருமாளுக்கு ஒரு நாளாவது துளசி மாலையை வாங்கி போடுங்கள் மகாலட்சுமி தேவிக்கு துளசி மாலையை சமர்ப்பணம் செய்யுங்கள் இது நமக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்கிறது சாஸ்திரம் நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து பலன் அடையலாம் இது மிகவும் எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க ஏன்னா துளசி நமக்கு கடைகளெல்லாம் ஈஸியா ஈஸியாக கிடைக்கும் ஸோ இந்த மார்கழி மாதத்துல பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் துளசி மாலையை அர்ச்சனை செய்யுங்கள் உங்க வீட்டு பூஜை அறையில் துளசி மாலையால் அலங்காரம் செய்து சுவாமி கும்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கம்பளி தானம் செய்கிறதுனால உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் நீங்கள் செய்கிற இந்த ஒரு தானத்தினால உங்களது குடும்பத்துக்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்